ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாவல சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களால் முழுமையாகவே தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 12th பாஸ், ஐடிஐ, எனி டிகிரி, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 4 நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஒரே இதுலேருந்து தான், பட் நோட்டிஃபிகேஷனுங்கிறது தனித்தனியாக ஒரு 4 விதமான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நேர்காணல் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். இந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஹெச்ஆர் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும், எல்லா வேலைவாய்ப்புகளுக்குமே ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் தனியாக வழங்குறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று போஸ்ட் மூலிமா அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா கொரியர் மூலிமா அனுப்பலாம். ரெண்டே ஆப்ஷன், ஒன்று ஆர்டினரி போஸ்ட், சரிங்களா, அப்படி இல்லைன்னா கொரியர். இந்த ரெண்டு ஆப்ஷனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மே 2024க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 20 மேக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டை இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்முங்கிறத அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் யூஸுக்காக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அங்கே ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுடைய பெயர், சரிங்களா, முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 2வது நேஷனாலிட்டி, இந்திய நேஷனாலிட்டி. 3வது மதர் டங் தமிழ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அந்த தென் டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களுடைய பிறந்த தேதி, டேட், மந்த், இயர் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. பாலினம், ஆண் பெண் எதுவோ எந்த கேட்டகரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா இல்லை ஆகாதவரா, மேரீடா சிங்கிளா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அந்த தென் கேட்டகரி, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசிலே பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, இது எல்லா கேட்டகரியும் ஓபிசிலே வந்துடும். சரி, இதில் எல்லா கேட்டகரியும் சேர்ந்தவங்க நீங்கள் ஓபிசி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுறது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வித் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, சரிங்களா. உங்களுடைய இப்போ இருக்க தற்போதைய முகவரி, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக், தாலுக், பின்கோட், மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி, இது எல்லாத்தையுமே கிளியராக இந்த பாக்ஸ்க்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வித் டேட், அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதுலேயே மேலே பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். சரி, என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 10th, 12th, டுவெல்த்து, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், வேறு ஏதாவது, எந்த ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த போர்டு, என்ன சப்ஜெக்டில், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க, இதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோர் எல்லாம் யாராவது எழுதியிருந்தீங்கன்னா, நெட்டு இந்த மாதிரி ஏதாவது எழுதியிருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் கேட்கவே இல்லை, நீங்கள் எழுதணுங்கிறது தேவையும் கிடையாது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா, எந்த ஆர்கனைசேஷனில் என்னவா வேலை செஞ்சீங்க, எப்பருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஒர்க் ஏதாவது செஞ்சுருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்பான்சர் கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் பாஸ்ட் ஸ்டடி, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி விட்டுருங்க. இங்கே ரெஃபரன்ஸுக்கு 2 பேர்த்தோட நம்பர் வேணும். அவங்களுடைய பெயர், அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதை மென்ஷன் பண்ணுங்கள். ரிலேட்டிவ் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட தான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா டேட், இன்றைக்கி என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட், அதுக்கடுத்து இந்த இடத்துல ஃபுல் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கையெழுத்து என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் அனுப்புகிறீங்க, இதை பார்த்தீங்கன்னா ஒன்று போஸ்ட் மூலிமா அனுப்புவீங்க, அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா அனுப்புவீங்க, ரெண்டே ஆப்ஷன் தான். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட வச்சு அனுப்புகிறீங்க,
அதாவது எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாத்தையுமே வச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கூட வச்சுக்கோங்க. மொத்தமாக பேக் பண்ணி ஒன்று ஆர்டினரி போஸ்ட் நார்மல் தபால் அனுப்புங்க, அப்படி இல்லைனா கொரியர். இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு ஆப்ஷனில் மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணணும், சரிங்களா? இது மூலிமா நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். சரி, நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை பார்க்கலாம் வாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நான்கு விதமான நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். என்ன வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் டூக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா ஜியோ இன்ஃபோ மேட்ரிக்ஸ் அக்ரிகல்ச்சரில் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா எம்டெக் படிச்சிருக்கோங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டாகவே நீங்கள் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் எம்டெக் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டகிரிலையும் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கும் சேம் அதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோவோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி, இது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கேட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு, அது கேட் எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு 28,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம், கூடவே 16% ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு அப்படின்னா நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன? அடுத்தது என்ன வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இல்லை ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இல்லை அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் 20,000 ரூபாய், இது இல்லாமல் 16%, அதாவது 20,000 ரூபாயில் 16% ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் இந்த வேலை வாய்ப்புக்கு வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி, கிராஜுவேட் டிகிரி இன்னும் எனி டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த முழு அனுபவமும் கேட்கவே இல்லை. உங்களுக்கு மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய், இது கூடவே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. 16% உங்களுக்கு. இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன், என்ன வேலை வாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பர் வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும், எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி. யூஆர் அன்ரிசர்வ்டு ஓபிசி அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரி யாராக இருந்தாலும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம், இது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் 16% உங்களுக்கு வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி நீங்கள் உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாம் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டாக்டர் நிஷா ராதாகிருஷ்ணன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, திருச்சிராப்பள்ளி 15, தமிழ்நாடு. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் தபால் மூலமாகவோ இல்லை கொரியர் மூலமாகவோ நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.